ஸோ கைஸ் நான் உங்கனத்திலிருந்து பாணி ஸோ ஒரு வழியாக ஸ்ரீ பாதாள சிம்பு முருகர் கோயில் ஸோ அங்கே போயிட்டு வந்தாச்சுங்க ஒன் லைனர் கோயில் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எத்த தின்னா பித்தந்த தெளியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களினுடைய மனநிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு தீனி ஓடுறதுக்கு உண்டான ஒரு கோயில் வந்து ஸ்ரீ பாதாள சிம்பு முருகர் கோயில் உண்மையிலேயுமே முருகர் நம்மளை காப்பாற்றுவாரா அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்டேருந்து முருகரை தான் காப்பாற்றணும் போல் இருக்குது ஸோ அப்படி தான் உண்மையாலுமே அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது உங்கள்கிட்ட வந்து எப்பட்றா நான் ஜிக்கினேங்கிற மாதிரி தான் முருகனுடைய நிலை அந்த இடத்துல இருக்குது ஸோ போக போக மாறிடுங்க இந்த நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலாக சொன்ன மாதிரி தான் இன்னொரு ஒரு ரெண்டு வருஷம் பாருங்களேன் அந்த இடம் வித்தியாசமாக இருக்கும் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக கூகுள் மேப் போட்டாலே வந்துடுதுங்க பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய இடம்லாம் ஒன்றும் இல்லை ஸோ திண்டுக்கல்லேருந்து அப்படியே நேர் ரோடு போகும்பொழுது ரெட்டியார் சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த போர்டே வச்சுருக்காங்க பாளையேறும் பாளையரம் இப்படி லெஃப்ட் சைடில் போனோம்னா ரெட்டியார் சத்திரம் ஆறு கிலோமீட்டர்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க சின்ன ரோடு போகும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் மீறி போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒருத்தர் இன்ஸ்டாலே ஒருத்தவங்க இது போட்டிருக்காங்க ஒரு மூணு கிலோமீட்டர் போகர் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய வெம்பரப்பு தோட்டம் ஆக்சுவலாக தோட்டத்தெல்லாம் அப்படி நல்லா வளைச்சு போட்டுட்டாங்க வளர்க்குது ஸோ அந்த அந்த இடத்துல உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாமி ஒரு கோயில் இருக்குது பெரிய ஒரு அய்யார் சிலை முன்னாடி இருக்கும் ஸோ அந்த சிலையை தாண்டி உள்ளே போகும்பொழுது சாமியினுடைய கோயில் இருக்குது பிரம்மாண்டமாகலாம் ஒன்றும் இல்லை உள்ளே அய்யனார் சிலை நேராக போனோம்னா விநாயகர் சிலை வெளி இருக்குது உள்ளே போனோம்னா உள்ளே ஒரு ஒரு சின்ன கதவாட்டிருக்கு உள்ளே போய் இப்படி வந்தோம்னா படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க படிக்கட்டில் இறங்கி உள்ளே வரும்பொழுது சாமியினுடைய சிலை இருக்குது ஸோ படிக்கட்டில் இறங்கி உள்ளே வந்தோம்னா ஒரு லெஃப்ட்டு ஸோ அங்கே பார்த்தா சாமியினுடைய சிலை இருக்குது அங்கே வழக்கமாக இன்னொன்று அந்த குட்டி முருகர் சிலை இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதை காணோம் ஸோ அந்த செம்பு முருகர் சிலை தான் அந்த இடத்துல இருக்குது அப்புறம் அப்படியே அதே இடத்துல வெளியே வரலாம் வெளியே வரும்போது பார்த்தா நம்ம எதாவது இந்த மாலை ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வச்சு பூஜை பண்ணி தர்றாங்க இல்லை நம்ம அதை கருங்காலி மாலை அப்புறம் நம்ம இந்த கழுத்தில் போடுற மாலை எது கொடுத்தாலும் அவங்க பூஜை தராங்க சாமி பாதத்தில் வச்சு எடுத்து தர்றாங்க ஸோ அதுதான் அங்கே நடக்குது அதிலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு நெல்லிக்காயும் அரளிப்பூ என்ன சாமி தான் கொடுத்தாங்க அது கொடுக்குறாங்க அப்புறம் திருநீர் கையில் கொடுக்குறாங்க அது ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு சொன்னீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சஷ்டியா ஸோ இன்றைக்கி இன்றைக்கி வந்து அந்த திருநீர் கொடுக்குற நாள் அப்படிங்கிறது அந்த போட்டிருந்ததுனால கொடுக்குறாங்க பட் ப்ராக்டிக்கலாக அது எல்லா இடத்துல எல்லா நாளுமே இருக்கும் போல் இருக்குது ஏன்னா அதே திருநீர் தான் அங்கே வெளியே ஐநார் கோயில்லையும் அந்த அவருக்கு பாதத்துக்கு கீழே வச்சுருந்தாங்க ஸோ நம்ம அந்த பழைய வீடியோவில் போட்டப்போ அந்த ஆதீனம் வந்து அந்த ஸ்பெஷலாக கொடுக்குற திருநீர் மாதிரி இல்லை அவங்க நல்லபடி அள்ளி எடுத்து கையில் கொடுத்தாங்க ஒரு பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அது ஒன்றாச்சுங்களா இப்படி வெளியே வரும்போது அவங்களே பேக்கெட் கொடுத்துறாங்க அதுக்குள்ளே போட்டுக்கலாம் வெளியே வந்து அதை சாப்பிட்டு கரெக்டாக அவங்க அந்த வெளியே இருக்கிறவங்கள்ட்ட தான் கேட்டோம் கருங்காலி மாலை எங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அந்த அந்த கோயில் அந்த வளாகத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா இன்னொரு ஷெட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஸோ அங்கே தான் சரி இந்த மாலை கருங்காலி மாலை ஃபோக்கஸ் ஆகு ஸோ இது ஆயிரத்து முந்நூறுரூவா இங்கே இது ஸோ உண்மையாலுமே வந்து உங்களுக்கு லாபம் எதுலன்னா அந்த மாலையில் தான் லாபம் அவங்க ஒரு செம வச்சுருக்குறாங்க எப்படி நம்ம நம்ம ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போட்டிருந்தார் போனேங்க கிடைக்கல நவம்பர் வர சொல்லிட்டாங்க அது எதுன்னு சொல்லிவிட்டு போனால் இருந்துது தெரியல நிறைய பேர் வாங்கிட்டு போனது உண்டு அதனால் இப்போ தான் டெவலப் டெவலப் இருக்கு அந்த இடத்துல ஒரு சிவன் ஒரு ஒரு திருப்பியும் ஒரு கூலி மாதிரி ஒன்று இவங்க ஏதோ புதுசாக கட்டியிருக்காங்க போல் ஸோ சிவபெருமானு வச்சு அங்கே ஒரு குட்டி முருகர் சிலை இருக்குது மேபி உள்ளேருந்து கடத்திட்டு வந்து இங்கே வச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் ப்ளீச் போட்டு கழுவிட்டு இருந்தாங்க அதுலேயும் விளக்கேற்றி எல்லாம் நம்ம ஆள் அங்கே ஆல்ரெடி கழுவிக்கிட்டு இருக்காங்க நம்மளால விளக்கேற்றி வச்சு அங்கேயும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் என்வாயன்மெண்ட் இப்படி தான் அந்த இடம் இருக்குது அட்லீஸ்ட் இப்போதைக்கு அந்த இடம் அப்படி இருக்குது நம்ம அந்த நடக்கிறதுக்கு நம்ம அந்த தடுப்பு கட்டியிருப்பாங்க வருங்க தட்டி கட்டியிருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இப்போதிக்கி அந்த என்வாயன்மெண்ட் அப்படி இருக்குங்க காலையில் நாங்கள் அங்கே இருக்கும்பொழுது ஒரு எட்டரை மணிக்கு அங்கே போயிட்டோம் எட்டரை மணிக்கே பார்க்கும்பொழுது கூட்டம் எப்படி ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் இருப்பாங்க அங்கே ஸோ ஃப்ளோட்டிங் க்ரௌடு தான் வர போக வர போக வர போக காரு தான் எல்லாம் காரு தான் காசு வச்சுட்டு நம்ம மக்களுக்கு சாமி சாமி சாமின்னு போய் போய் உளுந்தான் இன்னும் கிடைக்குமா எதுக்கு போகிறாங்கன்னே எனக்கு உண்மையாலுமே புரியல கோயிலுக்கு ஸோ கார் தான் பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீறி போன ஒரு பத்து பைக்கு தான் இருக்கும் கார் தான் இப்போவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபுல் ஃபுல்லாக அந்த அங்கே கார் பார்க்கிங்னு தனியாக இன்னொரு தோட்டத்தை மேவி அந்த இடத்துல கார் பார்க்கிங் அப்படின்னு போடு போட்டு நிறுத்திட்டாங்க இந்த கோயில் எல்லாம் கார் நிறுத்துறக்கு இவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்க ஆதீனம் வந்து இனோவா கிறிஸ்டா வச்சுருக்கிறாரு ஸோ பெருசாக பச்சை கலர் போர்டு ஆதி இனம் அப்படின்னு போட்டு அவர் வச்சுருக்கிறாரு தப்பு அது அவர் அவருக்கு அவருமான வருது அதனால் கார் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு போகுது இல்லைங்களா ஸோ அதனால் இன்றைக்கி இந்த சினாரியோ பட் இன்னி போக போக ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியல நம்ம ஏற்கனவே அந்த ஒன்னிபாளையம் கருப்பண்ணசாமி கோயில் போட்டோம் பார்த்திங்களா அதே கோப்பு தான் இங்கேயும் நான் முதல்ல நம்ம அந்த வீடியோ போடும் பொழுது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் திண்டுக்கல்கார் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் ஏங்க இது இவ்வளோ நாள் ஃபேமஸ் எல்லாம் கிடையாதுங்க திடுதுப்புன்னு அந்த யூடியூப்பில் வந்து அந்த சிவகார்த்திகேயன் தனுஷ் வந்தாங்கன்னு அந்த வீடியோ வந்தது அதோடு சரிங்க பயங்கரமாக பாப்புலர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஊருக்கார சார் ஒருத்தர்கிட்ட இன்றைக்கே பேசினேன் என் கூட வேலை செஞ்ச சார் அவர் அவர் கூட பேசுனார் அவரும் அதே வார்த்தையை தான் சொல்கிறாரு இவ்வளோ நாள் இது இவ்வளோ பாப்புலர் கிடையாது இடத்துல திடுதுப்புன்னு ஏதோ இது பண்ணி பாப்புலர் ஆக்கி விட்டாங்க நாங்கள் அங்கே இடமெல்லாம் வாங்குறதுக்கு போயிருக்கோம் அங்கே அந்த கோயில் இருக்குங்கிறதே பெருசாகவும் யாருக்கும் தெரியும் நார்மலாக நம்ம எப்படி நார்மல் முருகன் கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பாப்புலர் பண்ணி இன்றைக்கி எங்கேருந்தோல்லாம் வர மாதிரிலாம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதாங்க இருந்து தான் முருகரை காப்பாற்றணும் அந்த ஒரு கோப்பில் தான் அது இருக்குது ஸோ அதாவது இந்த ஓவர் ஃபிலிம் காட்டுறதுக்கு முன்னாடி போகணும் ஒரு தடவை அது எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் போயிட்டு வந்துருங்க இந்த 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 கேப்புக்குள்ளே போயிட்டு வந்துருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு அவ்வளோதான் அந்த முடியல் முன்னாடி எல்லாம் பூரா கடக நீ போட்டாங்க உள்ளே ஒம்போது இது வாங்கி போடுங்க இது வாங்குங்க அது வாங்கு அது வாங்கினா தாங்க நல்லது இது வாங்கினா தான் நல்லது ஃபுல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க சட்டையை பிடிச்சி நிறுத்தி அவங்களா காசு எடுத்து இது கையில் கொடுக்காத கோ அதை ஒன்று தான் அங்கே மிச்சம் சரிங்களா மற்றபடி உங்கள் கையில் துணிச்சுருவாங்க எப்படி இருந்தாலும் ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு அவங்க வெளியே எங்கேயும் வாங்காதீங்கன்னு சொல்கிறது அந்த வெளியே தான் மற்றபடி அந்த கோயில் பிரகாரத்துக்குள்ளேயே இவங்களே வச்சு விற்றுட்ருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாதாள செம்பு முருகர் கோயில் இருக்கக்கூடிய இடம் இப்போ போனோம்னா அந்த வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கலாமா எடுக்கலாங்க எந்த இதுவும் இல்லை எனது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் வர வழியில் பார்த்தோம்னா ஒரு 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 ஆர்ச் மாதிரி அந்த ஆர்ச் ஆர்ச் கூட இல்லை ஒரு வந்து பழக மாதிரி ஒன்று இது வச்சுருப்பாங்க இல்லையா பழைய கல்லில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து குபேரலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஸோ ஆல்மோஸ்ட் அப்படி அந்த ஃபேட் ஆகி ரொம்ப வருஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அது பார்த்தாலே ஆஹா எதுவும் பழையதாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்தது உண்மையாலுமே அந்த குபேர்லிங்கேஸ்வரர் தாண்டி தான் இந்த இதுக்கு வருவோம் எங்கள் முருகன் கோயிலுக்கே அப்போ ரிட்டன் நாங்கள் போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குபேர்லிங்கேஸ்வரர் பெரிய இது பயங்கர எல்லாம் இருக்குது பழைய கோயில் போல இருக்குது அப்படின்னு உள்ள போனால் சாமி கோயிலெல்லாம் இருக்குது லிங்கம் வச்சுருக்காங்க அது எல்லாமே அது ஒன்றும் இல்லை அந்த தோட்டத்துக்காரங்க வச்சு வழிபட்டுருந்துருக்காங்க போல இருக்குங்க அவங்க வந்து முன்னாடி அது ஒரு இது வச்சுருக்காங்க அவ்வளோதான் அது வந்து இன்னும் யார் கண்ணுக்கு தென்படல ஸோ அதை தென்பட்டு நம்ம ஏதாவது புதுசாக ஒரு கதையை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூடக்கூடிய இடமா மாறிடும் அதே கரெக்டாக அந்த தாராபுரம் ஒட்டஞ்சத்திர ரோடு வரும்பொழுது ஒரு முனிப்பு சாமி கோயில் அந்த பக்கம் ரோட்டினுடைய சைடில் இருக்கும் அதுவும் அதே இது தான் ஸோ அந்த ஊருக்காரங்க அந்த கம்யூனிட்டிக்காரங்க அந்த சாமியை வந்து தங்களுடைய குலதெய்வம் மாதிரி வச்சு அவங்க அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபேட் அவுட்டாக இருக்கும் நம்மளுக்கு எப்போதில்னா இந்த அவுட் இருந்ததும் அது மேலே ஒரு ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வரும் இல்லையா இது பழசு போல் ஸோ அதனால் பவர்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும் தான் ஏற்றதுன்னா பெத்தம் இது இங்கே ஓனாவாது நான் எனக்கு கிடையுன்னுங்கிறதெல்லாம் கிடைக்குமாங்கிற ஒரு கோப்பு தான் அது ஒன்று ஆச்சுங்களா அங்கேருந்து ரிட்டன் வரும்பொழுது கொண்டரங்கி மலை அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அதே ரோட்டில் அங்கே வந்து ஒரு பழைய சிவன் கோயில் ஸ்ரீ கெட்டி மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நல்லா இருக்கு அந்த கொண்டரங்கி மலை வந்து ப்ராக்டிக்கலி இப்படி தான் இருக்குது வாழுக்கு தான் அது இப்படி இருக்குது ஒரு சில வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அங்கே தான் போகும்பொழுது இந்த சோல் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க கூட அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூடலாம் கேட்டோம் அந்த பூசாரி வந்து அந்த பண்டாரம் தான் இவங்க கிடையாது ஐயரு கிடையாது பண்டாரம் தான் எல்லா இடத்துலையுமே அந்த மேக்ஸிமம் அந்த இடத்துல பார்த்த எல்லா இடத்துலையுமே பண்டாரங்கள் தான் ஐயரு கிடையாது அப்போது அந்த பண்டாரம் அவர் வந்து என்ன சொன்னார்னால் ஆமாங்க அதெல்லாமே உண்மை தான் அப்படின்னாரு அப்புறம் அந்த இடம் ஊர் பெரியவர் ஒருத்தர் இருந்தார் அவர் கேட்கும்பொழுது தெரியல சாமி எனக்கு மூத்தவங்க என்னோட எனக்கு விருந்த பெரியவங்க வந்து இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நானும் வந்து அது உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு எந்த அனுபவம் இது வரைக்கும் வந்ததில்லை பட் ஒரு சிலவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பெரியவங்க எதுவும் தெரியாமது தெரியாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஸோ அதனால் மேலே போய் நீங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அவரே சொல்கிறார் நாங்கள் அங்கே போகும்போது மணி வந்து பத்தரை பத்தே முக்கால் இருக்கும் இப்போ ஏறுறீங்களா தம்பி அப்படின்னாரு இல்லைங்க ஏன் ஏறலிங்க சும்மா அப்படி பார்க்குறக்கு வந்தோம் அப்படின்னா இந்நேரத்துக்கு கீழே இறங்கியிருக்கு தம்பி இந்நேரத்துக்கு ஏறாதீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறது உண்மை தான் ஏன்னா அந்த மலை பார்த்திங்கன்னா முட்டு இருக்கும் உங்களுக்கு மரம் மட்டையே கிடையாது அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு ஒரு நிழலுக்கு ஒதுங்கிறது கூட பெருசாக ஒரு இது கிடையாது இப்படி இருக்கும் லிட்ராக வழுக்கி தான் வழுக்கிறதுக்கே உண்டான இடம் அது அதில் அந்த பாறை எப்படி செடிஞ்சு செஞ்சு ப படி மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மழையெல்லாம் பார்த்தாலும் சிக்கனோன்னா சரியான மாட்ட மாட்டிடுவோம் ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒருவேளை போகணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போகிற மாதிரி பார்த்துங்க ராத்திரி நேரம்லாம் தயவு செஞ்சு போயிடவே போயிடாதீங்க விருப்பம் இருந்தால் ரொம்ப ரிஸ்க் ஏறுறது ஸோ அட் யுவர் ஓன் ரிஸ்க் கொண்டரங்கி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ரீ கெட்டி மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் அப்படிங்கிறதான் அந்த கோயில் ஸோ இது எல்லாமே அந்த அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இல்லை முருகன் கோயில் இருந்து இது ரொம்ப தூரம் எது மல்லிகார்ஜுனர் மல்லிகார்ஜுனர் கோயில் ரொம்ப தூரம் பட் தட் இஸ் ஓகே அந்த அந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா எல்லாமே தெரியும் ஸோ இதெல்லாம் தாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அங்கே போனால் தான் எங்கே முருகன் கோயிலுக்கு அங்கே போனால் தான் நீங்கள் வந்து உருப்பிடுவீங்க அப்படின்னு மனசில் நினச்சிங்கன்னா இல்லைங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகரே அதே முரு முருகர் எல்லா இடத்துலையும் ஒரே முருகர் தான் ஸோ நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர்கிட்டே நீங்கள் வந்து வேண்டினீங்கனாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக நமக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பார் தவிர நீங்கள் உங்களுடைய முயற்சியின் பேரில் தான் முன்னேற போகிறீங்க ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இன்றைக்கி நிறைய இந்த மாதிரி புதுசு புதுசாக ட்ரெண்டு உருவாகிக்கிட்டே இருக்குது இப்போ நேரில் வீடியோ போடும்போது பயங்கரமாக நம்ம பேசியிருப்போம் நேரில் போய் பார்க்கும்பொழுது புரிஞ்சு வச்சு அந்த ஒன்னிப்பாளையங்கள் கோயில் மாதிரியே தான் அந்த நேரில் போய் பார்க்கும்பொழுது ஓகே அங்கே என்ன நடக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு வச்சு ஸோ வந்துடும் கொஞ்ச நாளில் இப்போ வரைக்கும் அரசாங்கம் எடுக்கலை பட் அது அதுக்குண்டான மாதிரி எல்லா அவங்களும் அந்த ஏற்பாடுகளிலும் போயிட்டுருக்கு ஸோ அந்த கொஞ்சம் நாளில் அரசாங்கம் எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் வித்தியாசமாக இருக்கும் அந்த இடம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் அந்த ஒரு பெரிய புதாகரமாக மாறுறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணுன்னா இப்போவே போய் பார்த்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த புதுப்பண்டாடி பார்க்குற மாதிரி தான் ஒரு ஆர் ஒரு ஆர்வம் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு இல்லை ஸோ அதுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் வந்து ஸ்ரீ பாதாள முருகர் கோயில் அதனுடைய அந்த அந்த இது எப்படி இருந்தது அந்த என்வாயன்மெண்ட் அது எல்லாமே நாளை வேறு ஏதாவது ஒரு வீடியோவை சந்திப்போம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து இயந்திரங்கள் நான் அவங்க இடத்துல தண்டப்பானேன் நன்றி